பாலம் அருகே பரபரப்பு. கூட்டியிருந்த வீட்டில் தக்காளி திருட்டு. ரோமாபேட்டையில் விவசாயி வேலை செய்து வீடு திரும்பி பார்த்தபொழுது சமையல் அறையில் வைத்திருந்த தக்காளியை காணவில்லை. இதில் அதிர்ச்சி அடைந்த பெண் தனது மகள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தக்காளியை மீட்டு தருமாறு சாலையில் போராட்டம் நடத்தினர். இந்த காவல்துறை விசாரணை நடத்தியதில் அதே தெருவை சேர்ந்த மூக்காய் என்பவர் தக்காளி திருடியது தெரியவந்தது. மேலும் அவர் தக்காளியை சொல்லிவிட்டு கொண்டே திருடியது தெரியவந்தது. தக்காளி திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து தக்காளி திருடி என பெயர் பலகை கொடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மகளின் திருமணத்திற்கு வைத்திருந்த தக்காளியை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த காவல் அதிகாரிகளுக்கு பாராட்டு குவிந்து வருகின்றது.